என் பேர் ஆல்பர்ட் ஆல்பர்ட்ஸு. என் கெனல் நேம் வந்து டெய்சி கெனல்ஸ்னு வச்சு ரன் பண்ணிகிட்டு இருக்கேன். சென்னை சூரப்பட்டுன்னு வாங்க, வேளமல் இன்ஜினியரிங் காலேஜ் பேக் சைடில் வரும். சூரப்பட்டு வேளமல் இன்ஜினியரிங் காலேஜோட பேக் சைடில் இருக்கும், ஐஎன்டிஸ் நகர் செகண்ட் ஸ்ட்ரீட். ஒமேரியன் வந்து ஸ்டார்டிங் ரேஞ்ச் வரும் 4-5 இல்லை 5,000 அந்த மாதிரி ரேஞ்சில் வருது. ஆமாம், ஸ்டார்டிங்லேருந்து வருது. குவாலிட்டி தான் நம்ம பெஸ்ட்டாக பார்ப்போம். பப்பியோட பெஸ்ட்டு அதை தான் ஃபஸ்ட்டு பார்ப்போம். ப்ரைஸ்லாம் செகண்டரி திங். எவ்வளோக்கு எவ்வளோ பெஸ்ட்டாக கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி நேம் நல்லா நேமாக நிற்குன்றதுக்காக பெஸ்ட்டு தான் நம்ம. ப்ரோ இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இந்த ப்ரைஸ் ஹைக்லாம் இருக்குல்ல, அதை பற்றி நீங்கள் என்ன ப்ரோ நினைக்கிறீங்க? டிமாண்ட்ஸ் தானே, எல்லாமே டிமாண்டை பொறுத்து தான். இப்போ கொரோனா அந்த டைமில் எல்லாமே எல்லோரும் பீப்புள்ஸ் வீட்டுக்குள்ளே இருந்துட்டாங்க, பையர்ஸ் வந்து அதிகமாகிட்டாங்க. ப்ரீடிங் பண்ணி பப்பீஸ் வெளியே வர்றதை விட பையர்ஸ் வந்து அதிகமாகவும் வச்சு காம்படிஷன் ஆகிடுச்சு. யார் அதிகமாக ப்ரைஸ் கொடுக்குறோம் அவங்களுக்கு போகலாம். எல்லா பிஸ்னஸ்லேயும் வர்றது தானே, டிமாண்ட் அதிகமாகிடுச்சுன்னா ப்ரைஸ் ஆட்டோமேட்டிக் இன்க்ரீஸ் ஆகும். சேமஸ் தான், டிமாண்ட் அதிகமாகச்சு அதெல்லாம் ப்ரைஸ் அதிகமாகிடுச்சு, அவ்வளோதான் சொல்ல முடியும். செகண்டரி திங் இன்னும் ஷோ குவாலிட்டி அந்த மாதிரி பெட் குவாலிட்டி ஒர்க்கிங் லைன் ரெண்டாக பிரிப்பாங்க. ஆக்சுவலாக ஷோ லைனில் உள்ள டாக்ஸ் வந்து அப்போ என்ன ப்ரைஸ் போயிடுச்சு அதே ப்ரைஸ் தான் கொரோனா டைம் அந்த டைம்லேயும் போயிட்டு இருந்து. பட் இந்த ஒர்க்கிங் லைனில் உள்ள ப்ரீட்ஸ் வந்து ஆக்சுவலாக லோ ப்ரைஸில் வரும். அது கூட இந்த ஷோ லைன் பப்பி காஸ்ட்டுக்கு ஏற்றிட்டாங்க, அதான் ஒரு ரீசன் தவிர மற்றபடி இருக்குது. நல்ல ப்ரீடிங் அதெல்லாம் ப்ரைஸ் அந்த ப்ரைஸ் அதுக்கேற்ற மாதிரி தான் போயிட்டுருக்கு. எக்ஸ்பென்ஸ் இருக்கு இல்லைங்க, பொம்மரியனோட எக்ஸ்பென்ஸ் அதோட காஸ்ட் எல்லாமே இருக்குது இல்லாமல் ப்ரீடிங் பண்ணுற காஸ்ட்டு, அதுக்குள்ளும் பின்னாடி மெடிசன்ஸ் எவ்வளோ இருக்குது விஷயங்கள். ஒரு டாக் நம்ம நியூ பெட் லவர்ஸுக்கு வந்து அவங்களுக்கு என்ன எக்ஸ்பென்ஸ் இருக்குன்னு தெரியாது. ஏற்கனவே பெட்டு வாங்கி வச்சு இருக்குவாங்களா அவங்களுக்கு தெரியும் என்ன எக்ஸ்பென்ஸ், ஏன் அந்த ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க டிமாண்ட். நம்ம ஒரு டாக் வாங்கி ப்ரீட் பண்ணுவோம், நமக்கு வந்து உள்ளேருந்து வரல, நம்ம வாங்கும்போது அதே ப்ரைஸ் கொடுத்து தான் வாங்கியிருப்போம். நம்ம இருக்கிறதுல நல்ல காஸ்ட்லியான ப்ரீடு அப்படி வாங்கி வச்சு அதுலேருந்து ப்ரீட் பண்ணி நம்ம நாங்கள் வாங்குறது இல்லை 50% ப்ரைஸில் தான் நம்ம சேல் பண்ணுறது. இப்போ ஒரு ஷெப்பர்ட் நான் ஒரு 40,000 கொடுத்து வாங்கினானா அதுலேருந்து வர பப்பீஸ் வந்து நம்ம 20,000 அந்த ரேஞ்சில் கொடுப்போம். ரைட் ரைட் ரைட். இது வந்து வாயில் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஃபார் சிம்பிளாக சொல்லலாம், எப்படி சொல்ல, அந்தந்த ஃபீல்டில் உள்ளவங்களுக்கு தான் அதில் உள்ள நுணுக்கங்கள் தெரியுன்ற மாதிரி அந்த ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு தான் அதை பற்றி தெரியும். பட் பாடி ஸ்ட்ரக்சர் ஒவ்வொரு ப்ரீடுக்கும் ஒவ்வொரு ஸ்பெசிமென்ஸ் அந்த அப்பியரன்ஸ் பார்ப்பாங்க, அந்த அப்பியரன்ஸ் பொறுத்து தான் இருக்கும். ஒவ்வொரு ப்ரீடுக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும், அதோட அப்பியரன்ஸ். இதுனா லேப்னா டெய்ல் ஷார்ட்டாக இருக்கணும், ஷெப்பர்னா கொஞ்சம் டெய்ல் லென்த், அந்த மாதிரி டெய்ல் அந்த ஃபேஸ் கட்டு எல்லாமே பாடி ஸ்ட்ரக்சர் எல்லாமே நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க டாக் ஃபீல்டில் இருக்கிறவங்கள தான் தெரியணும். உங்களுக்கு பெஸ்ட்டு டாக் வேணும்னா சென்னை ஃபஸ்ட்டு நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய விஷயம் நல்ல ப்ரீடர்ஸாக நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள பெர்சனாக மட்டும் செக் பண்ணாலே போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நல்ல பப்பீஸ் நல்ல இது உங்களுக்கு வந்துடும். போர்டிங் பண்ணிகிட்ருக்கேன், நியர்பை தெரிஞ்ச சர்க்கிள் உள்ளவங்களுக்கு எல்லாம் ரொம்ப அதிகமாக கிடையாது, ரொம்ப லாங்லேருந்து வர பீப்புள்ஸ்க்குலாம் பண்ணுறதில்ல. இங்கே சென்னைக்குள்ளே சென்னைக்குள்ளே நம்ம என்னுடைய ஏற்கனவே என்கிட்ட வாங்கிட்டு போகிற கஸ்டமர்ஸு அந்த மாதிரி பீப்புள்ஸு கிட்ட உள்ள டாக்ஸ் வந்து போர்டிங் தான். இப்போ கூட ஒரு லேப் போர்டிங்கில் தான் இருக்குது, போர்டிங் பண்ணுறேன், பப்பீஸ் கொடுக்குறேன். அப்படி என்கிட்ட இல்லாத ப்ரீட்னா கூட நான் வெளியிலேருந்து எடுத்து கொடுப்பேன், பட் கொஞ்சம் டைம் கொடுத்தாங்கன்னா பெஸ்ட்டாக பார்த்து கொடுப்பேன். அவசரப்படம் இல்லாமல் இருந்தேன்னா பப்பீஸ் நல்லா பப்பீஸ் நான் கொடுக்குறேன். ஆல் ஓவர் சென்னை ஃபுல்லாகவே டிஸ்ட்ரிபியூட் கொடுத்துட்ருக்கேன். ஈவன் ஃப்ளைட் த்ரோ ஃப்ளைட்லேயும் அனுப்பிட்டுருக்கேன், பஸ் எல்லா இதுலேயும் அனுப்பிட்டுருக்கேன், எல்லா எங்கள் இந்தியா ஃபுல்லாகவே கொடுத்துட்ருக்கேன். ப்ரோ இந்த க்ரூமிங் சர்வீஸு ஸ்டட் சர்வீஸு அதெல்லாம் ஸ்டட் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கேன், ஃபியூ ப்ரீட்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் கையில் இருக்குது டாக்ஸு. க்ரூமிங் இப்போ கரெக்டாக நான் பண்ணுறதில்ல, ஏன்னா நமக்கு இதுக்கே டைம் கரெக்டாக இருக்குது. ஏன்னா கஸ்டமர்ஸ் கொரீஸுக்கு வந்து நான் பதில் சொல்கிறதுக்கே ஒரு கஸ்டமர் எத்தனை 15-20 மினிட்ஸ் பேசுகிறாங்க. அவங்களுக்கு ஒரு கொரீஸும் பார்த்துட்டு என்கிட்ட இருக்க டாக்ஸ் எல்லாமே பார்த்துட்டுருக்கேன், டைம் இதாக இருக்கு. ஆக்சுவலாக இவர் என்னுடைய கூட பார்ட்னர் தான் ஷங்கர், இவர் தான் மோஸ்ட்லி வந்து என்கிட்ட இருக்க கெனலில் இருக்க எல்லா டாக்ஸ் ஃபுல் மெயின்டெனன்ஸ் தான் பார்ப்பார். என்கிட்டேருந்து வாங்குற பெட் லவர்ஸோட கொரீஸ் வந்து நான் தான் டேரெக்டாக ஃபோன் பண்ணி அட்டன் பண்ணி பேசுவேன். அப்படி ரெண்டு பேரும் ஜாபை பிரிச்சுக்கிட்டு பண்ண முடியும், இல்லைன்னா ரெண்டுத்தையும் ஒன்றா எங்களால் பார்க்கவும் முடியாது. ஆனால் கஸ்டமருடைய இது பெட் லவருடைய கொரீஸ் நம்ம ஆன்சர் பண்ணுறதுக்கு டைம் கேட்டுறோம், அங்கே பார்க்க முடியுது இங்கே வேலை பார்க்க முடியாது. இவர் பார்க்கத்தாருன்னா நான் அதை பார்ப்பேன், அப்படி பிரிச்சுப்போம் அந்த டைமிங்க்கு ஏற்ற மாதிரி. சரி ஓகே ப்ரோ, நம்ம இப்போ உங்கள் கெனலில் இருக்க ப்ரீட்ஸ்லாம் பார்க்கலாம், என்னென்ன பப்பீஸ் அவைலபிள்னு பார்க்கலாம். சரி ஓகே. மெயின்டெனன்ஸ்னால் க்ரூமிங் வந்து ரெகுலராக பண்ணணும், கொஞ்சம் நம்ம ஹேரி ப்ரீட்னால கொஞ்சம் க்ரூமிங் டைமிங் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும். ஹேர் இல்லாத ப்ரீடுக்கு வந்து நம்ம க்ரூமிங் வந்து கம்மியாக இருக்கும், இதில் க்ரூமிங் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நம்ம ஃபீடிங் வச்சோடனே இந்த கரெக்டாக நீட்டாக வந்து வாயெல்லாம் கரெக்டாக தொடச்சி விடலாம். நம்ம ஹேர் இல்லாத ப்ரீடுக்கு அப்படி பிரச்சனை இல்லை, சாப்பிட்டு அது போய்டும் ரொம்பலாம் ஒட்டாது. இது ஹேர் இருக்கனால இங்கே ஃபேஸ்லலாம் ஒட்டிடும், இது பண்ணணும். அது இது பப்பியில் இருக்கிற கலர் வந்து வளரும் போது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும், அது கோல்டன் கலரில் ஆகும். அதுவும் சொன்னால எந்த ப்ரீடுமே வந்து குட்டி பிறக்கும் போது ஒரு கலரில் இருக்கும். ஈவன் ஷெப்பர்ட் எடுத்து பாருங்கள், குட்டியில் இருக்கிற மாதிரி இருக்கும், குட்டியில் இருக்கிற கலருக்கும் அடல்ட்டு பார்த்தீங்கன்னா வேறு கலரில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அதுனா சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக புரியும், சேமஸ் தான் எல்லா ப்ரீடும் அந்த கலர் சேஞ்சஸ் ஆகும். பப்பியில் இருக்கிற கலர்ஸ்க்கும் அதுக்கும் வளரும் போது கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகும்.
ப்ரோ இப்போ கலர் சொல்கிறீங்கள, இது நம்ம ஒரு கலர் பார்த்துட்டோம், இன்னொரு ரெண்டு கலர் என்னவோ சொன்னீங்களா, அது என்னென்ன கலர்? ட்ரை கலர், இதே இதில் வந்து ஒயிட்டு பிளாக்கு ப்ரௌன் இது மூணு தான் மிக்ஸ் ஆகி வரும் சிட்ஜில். இது நம்ம வந்து ப்ரௌனு பிளாக் ஷேடு வருதுல, இது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி கோல்டன் கலரில் வரும். இந்த ஒயிட் இருக்குது பார்த்தீங்களா, இதில் ஒயிட் அதிகமாக பேச்சஸ் வந்து, இல்லை ஒயிட்டில் வந்து பிளாக் பேச்சஸ், இல்லை ப்ரௌன் பேச்சஸ், மூணு சேர்ந்து வரும் ட்ரை கலர் வருவாங்க. இன்னொன்று பை கலர் வருவாங்க, ஒயிட்டு இல்லை ப்ரௌன் மட்டும் வரும், இல்லை ஒயிட் இல்லை பிளாக் அந்த கலர் மட்டும் வரும். இருக்கிறதுலே மினிமம் தான் அவங்க ஃபீடிங் இவருக்கு, கொஞ்சோண்டு தான் சாப்பிடுவாங்க. பப்பி ஸ்டேஜில் நம்ம செர்லாக்கு ராயல் கேன் மினி ஸ்டார்ட்டர் மாதிரி மினி ஸ்டார்ட் ஸ்டார்டர்ஸ் நிறைய இருக்கும், ஒவ்வொரு பிராண்டில் இருக்கும் ஃபுட்டு, அதை கொடுக்கலாம். ஒரு 3 to 4 months 5 months வரைக்கும் அந்த ஃபீடிங் போயிடுங்க, அதுக்கப்புறமா ஹோம் ஃபுட்டுக்கு மாற்றலாம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் கமர்ஷியல் ஃபுட் வெளியில் இருக்கிற ஃபுட்டு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது நல்லது. இன்னொரு விஷயம், நீங்கள் எங்கே பப்பி வாங்கினாலும் அங்கே என்ன ஃபீட் பண்ணியிருக்காங்கன்னு கேளுங்க ஃபஸ்ட்டு, அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க தரவா முதல்ல அதை உட்காந்து கேளுங்க. கேட்டுட்டு அதே ஃபாலோ பண்ணுங்கள், ஒரு 1 or 2 weeks ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணிக்குவாங்க உங்கள் ஃபுட்டுக்கு ஏற்ற மாதிரி, இல்லை உங்களுக்கு என்ன ப்ராண்ட் பிடிக்குதோ அந்த ப்ராண்டோட ஃபுட்டுக்கு மாற்றுங்க. சடனாக மாற்றினீங்கன்னா அப்செட் ஆகிடுவாங்க, வயிறு அப்செட் ஆகும், ஸ்டமக் அப்செட் ஆகும், அந்த மாதிரி கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ்லாம் சந்திப்பாங்க. எனி ப்ரீட் சிட்ஜூன் மட்டும் கிடையாது, எனி ப்ரீட் செத்தாலும் அதுதான். ஸ்டார்டிங்கில் பர்த் டைம் மில்க் இது தாய்ப்பாலில் தான் போகும் ஒரு 20 days 23 days ஆகும்போது தாய்ப்பால் அவங்களுக்கு பத்தாது வேறு அவங்களுக்கு சுரக்கிறதுக்கு. அப்போவுமே நம்ம என்ன பண்ணுவோம், நாங்கள் சைடில் செர்லாக்லாம் கொஞ்சம் கொடுக்க ஆரம்பிப்போம். ஒரு 30 days 32 days வரும்போது அப்போது மதர் மில்க் குடிக்க போகும்போது மதரை விட்டுட்டு ஓடும், ஏன்னா உங்களுக்கு பல் முளைச்சி அந்த இது வரும், அந்த ஃபீல் ஆகும்போது மதருக்கு பார்த்திங்கன்னா மடியெலாம் பார்த்திங்கன்னா ஒரு லைட்டாக ரெட்டிஷ் கலரில் அங்கே மாறும். அப்போ நம்ம பிரித்து எடுக்கிறது நல்லது. சொல்லுவாங்க எனக்கு டாக்டர்ஸ்லாம் சொல்லுவாங்க 45 days வரைக்கும் கொடுக்கணும்னு, நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஆனால் மதருக்கு வந்து அந்த இதெல்லாம் ஆகிறனால கொஞ்சம் நாங்கள் அந்த டைமில் கொஞ்சம் கொஞ்சமாக விடுவோம், ரொம்ப விட மாட்டோம், பிரித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் செர்லாக் ஃபீட் கொடுப்போம். ஒரு 40 days வரைக்கும் செர்லாக் விடும், அது 40 days பப்பியோட ஏஜ் 40 days வர வரைக்கும். 40 days அப்புறம் ஒரு ஸ்டார்டர் எனி பிராண்ட்ஸ், ஏன்னா அங்கே ஒரு பிராண்ட் யூஸ் பண்ணுறோம், ஏன்னா ஒவ்வொரு பிரீடர்ஸ் ஒவ்வொரு பிராண்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு கேட்டுக்கோங்க. அந்த பிராண்டில் உள்ள ஸ்டார்டர் பேக் பப்பிக்குன்னு வரும், 0 stage கொடுக்குற ஸ்டார்டர் பேக் வரும், அதை நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஃபேஸ் பஞ்சு இருக்கணும், ஃபேஸ் பாருங்கள் டால் ஃபேஸ் மாதிரி ரவுண்டாக இருக்கா, ஃபரு நல்லா இருக்கணும். சாம்பிளுக்கு இதை பார்த்துக்குவாங்க, எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது இது ப்ரீட் இதெல்லாம் வந்து. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ப்ரீட் ஒரிஜினாலிட்டி பார்க்குறத விட கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனு, ஒரு 15 years 20 years அந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க, என்ன கேட்டாலும் அவங்கக்கிட்ட தெரியும். நீங்கள் நியூவாக ஒரு பர்சன் கிட்ட வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட் நீங்கள் பின்னாடி போய் நின்னீங்கன்னா கூட அவங்க அதை கிளியர் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு முதல்ல அந்த நாலேஜ் இருக்காது. அதனால் நாலேஜ் பர்சனும் என்ன, நீங்கள் நல்ல ப்ரீடர்ஸு நல்ல செல்லர்ஸ் அவங்கக்கிட்ட பிடிச்சிங்களா, செல்லர்ஸும் நிறைய செல்லர்ஸ் இருக்காங்க, நல்ல ப்ரீடர்ஸ் இருக்காங்க, அவங்கள ஃபைண்ட் அவுட் பண்ணாலே போதும் 100% ஷுவராக உங்களுக்கு நல்ல பப்பி கிடைக்கும். என்னுடைய பாயிண்ட் அதுதான். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இதில் வரல, ஃபஸ்ட்டு நான் வாங்கினது ஒரு கோல்டன் ரிட்ரைவர் ஃபீமேல் பப் வாங்கினேன். நான் முதல்ல வாங்கும்போது நானும் பேடாக தான் ஃபீல் பண்ணேன், பேடாக ஃபீல் பண்ணி அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு அப்புறம் நிறைய கற்றுக் கொடுத்தது. அதுக்கப்புறம் தான் யோசித்தேன், சும்மா இந்த போட்டிருக்காங்க விற்கிறாங்க ஒரு ரேட் பேச, எடுத்தோடனே ப்ரைஸ் பேசி வாங்காதீங்க ஃபஸ்ட்டு. அவங்களுக்கு என்ன ப்ரீடர்ஸ் கிட்டே கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ணுங்கள், அதிலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். நான் அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணி கிடச்சதுதான், அப்புறம் இன்ட்ராக்ட் பண்ண அவங்கக்கிட்ட பேசும்போது தான் அவங்கள பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிச்சு. அப்போ இவங்க சொன்ன சில விஷயங்கள் கரெக்டாக இருக்கும், அவங்கள நம்பி வாங்கினா ட்ரெஸ் பண்ணி வாங்கினேன், அதெல்லாம் பெஸ்ட்டாக இருந்துச்சு. நான் நியூவாக எடுத்தவொடனே ஒரு பப்பியை கூட நேராக பார்க்காம ஸ்ட்ரைட்டாக ப்ரைஸ் பேச தான் ஃபஸ்ட்டு வாங்கினேன், அது எனக்கு ரொம்ப பேட் எக்ஸ்பீரியன்ஸாக வந்து முடிஞ்சுது. அதுக்கப்புறம் அப்படியே பெட்டில் வர உள்ள வந்து அப்படியே உள்ள வந்தது தான் இந்த ஃபீல்டுக்குள்ளே. நானே கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய கற்றுக்கிட்டேன், இன்னும் கற்றுக்கிட்டு தான் இருக்கிறேன், இன்னும் லேர்ன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். ஒரு 15 years மேலே ஆகி போச்சு நான் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்து, ஒரு ஸ்கூல் டேஸ்லேருந்து பார்த்துட்ருக்கேன். ப்ரைஸ் வந்து வேறு ஆகும், குவாலிட்டி பேஸஸ் ப்ரைஸ் கொஞ்சம் மாறும், அதோட லைன்ஸு ஷோ குவாலிட்டி ஒர்க்கிங் லைன் பிரிப்பாங்க. ஒர்க்கிங் லைன் வந்து ஒரு 20-23 ஸ்டார்ட் ஆகும் ஸ்டார்டிங் ப்ரைஸு, அது அவங்க மெயின்டெனன்ஸ் பொறுத்து. அது சில பேர் எக்ஸ்பென்ஸ் பண்ணி மெயின்டெனன்ஸ் பண்ணியிருப்பாங்க, அவங்களோட மெயின்டெனன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த பப்பியில் அந்த இது இருக்கும் குவாலிட்டி, அவங்க என்ன எக்ஸ்பென்ஸ் பண்ணுறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் சேஞ்ச் ஆகிருக்கும். ப்ரோ ஆல்பர்ட் ப்ரோ, இது என்ன ப்ரீட்ஸ் ப்ரோ? இது வந்து பீகிள், இப்போ நம்ம பார்த்தோம்ல சிட்ஸு, சேம் அஸ் தட், அதே மாதிரி தான். இதுவும் தாய் வெரைட்டிஸ் தான், இதெல்லாம் அப்பார்ட்மெண்ட் லைஃப் ஸ்டைலுக்கு வளர்க்குற டாக்ஸு, அதுவும் அப்பார்ட்மெண்ட் லைஃப் ஸ்டைலில் வளர்க்கலாம், ஸ்பேஸ் மோர் ஸ்பேஸ் தேவையில்லை, இவங்களும் மோர் ஸ்பேஸ் ஸ்பேஸ் தேவையில்லை. இவங்களுக்கு வந்து க்ரூமிங் கம்மி, அவங்களோட பார்த்தோன்னா க்ரூமிங் கம்மி, மோரில் சேம் அவங்கள மாதிரியே தான், நல்ல ப்ளேஃபுல் டாகு. வேர்ல்டில் அதிகமாக மோப்ப சக்தி உள்ள டாயின்னு சொல்லுவாங்க, ஸ்னஃபிங் பவர் அதிகமாக உள்ள டாக்ஸு இவங்கள தான் சொல்லுவாங்க. இவங்களும் ஒரு வேட்டை நாய் மாதிரி தான், கிட்டத்தட்ட ஹண்டிங்க்கு யூஸ் பண்ண டாக் தான் ஒரு டைமில், பட் ஆனால் ஃப்ரெண்ட்லியே ஃப்ரெண்ட்லியாகவும் இருப்பாங்க. நம்ம இவங்களை எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம்,
கார்டிங் பண்ணுறதுக்கு ஏற்றவும் மாற்றிக்கலாம், ஃப்ரெண்ட்லியாகவும் மாற்றலாம், ரொம்ப கம்ஃபர்டபுள். இப்போ அதிகமாக நம்ம கஸ்டமர்ஸ் இப்போ அதிகமாக லைக் பண்ணி கேட்குறது வந்து பீகிள் சீட்ஸு தான். ஏன்னா சென்னை பொறுத்தவரைக்கும் எல்லாமே அப்பார்ட்மெண்ட் லைஃப் ஸ்டைலுக்கு மாறிட்டாங்க. இண்டிவிஜுவலும் கம்மியாகிட்டே போகுது, அப்பார்ட்மெண்ட் லைஃப் ஸ்டைல் வந்து லைக் பண்ணுறவங்க அதிகமாக போயிட்டாங்க. எல்லாமே அவங்களும் ஒரு பெட்டு வாங்கினோன்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணுறது பீகிள் அண்ட் சீட்ஸு தான். இப்போதே அதாவது டாய் வெரைட்டிஸ் தான் போவாங்க, அவங்களுக்கு அதுதான் கம்ஃபர்டபுள். அந்த இடத்துல வச்சு நம்ம லேபு ஜெர்மன் ஷெப்பர்ட் வளர்க்க முடியாது, ஸ்பேஸ் அதிகமாக வேணும். இன்னொன்று டைல் ஃப்ளோர்க்கெலாம் வந்து இந்த ஷார்ட் சைஸ் ப்ரீட் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு லெக்கெல்லாம் பெண்ட் ஆகாது, ஹெவி சைஸ் ப்ரீட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு லெக்கெல்லாம் கொஞ்சம் பெண்ட் ஆகும், அந்த ப்ராப்ளம்லாம் இதில் வராது, கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். பட் இதுவாக இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் நீங்கள் பார்க்கணும். இதில் வந்து நம்ம கலர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் இருக்குது. நான் இப்போ ஒரு சாம்பிளுக்கு நான் வந்து பை கலர் ட்ரை கலர்லாம் ரெண்டு காமிக்கிறேன். இது வந்து ஒயிட் அண்ட் எல்லோன் வாங்க, சில பேர் இங்கே ப்ரீடர்ஸ் வந்து லெமன் அண்ட் எல்லோன்னு வாங்க. ஆக்சுவலாக இது வந்து கேசிஐஸ் இதில் பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் எல்லோன்னு தான் சொல்லுவாங்க கேசிஐ இல்லை, அதில் கெனல் கிளப் ஆஃப் இந்தியா ஸ்டாண்டர்டில் பேசுகிறது ஓகே. ஆனால் எங்கள் ப்ரீடர்ஸ் எல்லாமே பேசுகிறது லெமன் அண்ட் எல்லோ, லெமன் அண்ட் எல்லோன்னு வாங்க. ஆக்சுவல் கலர் பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் எல்லோன்னு வாங்குது. இது வந்து ட்ரை கலரு, வந்து மூணு கலர் மிக்ஸ் ஆகி வரும், அது அதனால தான் ட்ரை கலர். இது வந்து பை கலர், ஆனால் ரெண்டு கலர் வரும். இதில் ரெண்டு டைப் வரும், 13 இன்ச் வரும், 15 இன்ச்னு ரெண்டு சைஸில் வரும். நம்ம மோஸ்ட்லி 13 இன்ச் தான் போகிறோம், ஷார்ட் சைஸ் தான் வந்து லைக் பண்ணுறாங்க, நானும் அதை தான் லைக் பண்ணுறேன். கஸ்டம் இது நியூ பெட் லவர்ஸ் எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப ஷார்ட்டாக இருக்கிற ப்ரீட் தான் வேணும், ஷார்ட்டாக இருக்கிற ப்ரீட் தான் வேணும். ஏன்னா டாய் ரேட்னால ஷார்ட்டாக இருந்தால் தான் ஓவராக க்யூட்டாக இருக்கும். அதனால் நம்ம ஃபுல்லாகவே 13 இன்ச் சைஸ் தான் ப்ரீடிங் பண்ணிவிட்டு இங்கே பண்ணிகிட்ருக்கோம். மேபி 15 இன்ச் கேட்குறவங்களுக்கு நான் பண்ணுவோம், பண்ண மாட்டோம்லாம் கிடையாது. ப்ரோ இதோட மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ்லாம் எப்படி ப்ரோ, மெயின்டெனன்ஸ் அதெல்லாம் சொல்லுங்க ப்ரோ. மெடிக்கல் எக்ஸ்பென்ஸு நம்ம கேரை பார்த்தோன்னா மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் கம்மிங்க. நம்ம அவங்களுக்கு என்ன ஸ்பெண்ட் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அதான். பெட்டு என்னன்றது என்னது, அது டாக்ஸ்ன்றது ஒரு மூலையில் போகிற விஷயம் கிடையாது. நம்ம வீட்டில் நம்மளோட ஒரு ஆளாக கலந்து கலக்கிற ஆள். நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வாங்குவோம் டாக் நினச்சி தான் வாங்குவோம். வித்தின் 3 மந்த்ஸில் பார்த்தா நம்ம ஃபேமிலி நம்ம கூட ஒன்றா பெட்டில் இருப்பாங்க. ஃபேன்ஸ்னு பார்த்தோம்னா ஒன்று உங்களுக்கும் ஒன்றும் பெருசாக கிடையாது. சிட்ஸோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஃபீடிங் ஜாஸ்தியாக இருக்கும், கண்டென்ட் அதாவது குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சிட்ஸு சாப்பிட்றத விட ஒரு ஹாஃப் ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் இது அது மாதிரி, சிக்ஸ் 100 கிராம்ஸ்னால் இது 150 கிராம்ஸ் அது மாதிரி, அவ்வளோதான் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். ஒன்றும் பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இருக்காது, மெயின்டெனன்ஸ் கம்மி தான். இதில் இன்னொரு ப்ளஸ்னால் க்ரூமிங் உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது, ஃபுல்லாகவே ரொம்ப இது பண்ணதில்லை. ஆனால் சிட்ஸுக்கு க்ரூமிங் டைம் ஸ்பெண்ட் பண்ண பயங்கரமாக, இவங்களுக்கு அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை, நல்லா ப்ளேஃபுல்லாக உங்களுக்கு நல்லா டைம் போகும். ப்ரைஸ் வந்து இது வந்து நாங்கள் ஸ்டார்டிங் வந்து 25லேருந்து ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இந்த இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் மாறிக்கிட்டே இருக்கும், எங்களுக்கு எல்லா எக்ஸ்பென்ஸும் மாறிட்டே இருக்கும், அந்த எக்ஸ்பென்ஸ் எல்லாமே கனெக்ட் பண்ணி தான் எல்லாம் இருக்குது, மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி தான். இப்போ இந்த கலருக்கு ஒரு ப்ரீடு, இந்த ஐ மீன் இந்த கலருக்கு ஒரு ப்ரைஸ், இந்த கலருக்கு ஒரு ப்ரைஸ், கலர் பேஸ் நாங்கள் ப்ரைஸ் பண்ணுறது கிடையாது. ஒவ்வொரு கலர் வந்து ஒவ்வொருத்தவங்களும் சூஸ் பண்ணுறது பொறுத்து இருக்குது. சில பேருக்கு இந்த கலர் பிடிக்கும், சில பேருக்கு அந்த கலர் பிடிக்கும். ஆக்சுவலாக வந்து பீகில் ட்ரைக்கில் வந்து நார்மலாக எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எனக்கு அடுத்தவங்ககிட்ட இருக்கிற மாதிரி வேண்டாம்னு சொல்லி எனக்கு டிஃப்ரெண்ட்டாக ஒரு கலர் காமிங்கன்னா இந்த மாதிரி சூஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு பெட் லவர்ஸ் ஒவ்வொரு மாதிரி திங்க் பண்ணுவாங்க, அது அவங்கள பொறுத்த வரைக்கும் தான். ப்ரைஸ் டிஃப்ரெண்ட் குவாலிட்டி பேஸ் பண்ணி தான், பப்பியோட குவாலிட்டிஸ் அதை பொறுத்து தான் இருக்குது. இப்போ நான் சாம்பிளுக்கு எதுவும் காமிக்க முடியல, இல்லைன்னா டிஃப்ரென்ஷியேட் காமிச்சிருப்பேன். அதில் அந்த ஃபேஸு இந்த டெய்லு அதெல்லாமே பொறுத்து தான் இது எல்லாமே. இப்போ நம்ம பார்க்குறது ஜெர்மன் ஷெப்பர்டு பப்பீஸ் பாருங்கள், கொஞ்சம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இதில் ரெண்டு வெரைட்டி நான் காமிச்சிட்ருக்கேன், இதில் 2-3 வெரைட்டிஸ் இருக்குது. பாருங்கள் கோட் கண்டிஷன் பாருங்கள், இது வந்து நல்ல கோட் ஃபர் அதிகமாக இருக்கிற டாக்ஸு, அது வந்து மீடியம் ஃபர்ரு, இதை விடையும் ஃபர் கம்மியாக இருக்கிற டாக்ஸும் இருக்குது ஓகே. போலீஸில் அதிகமாக யூஸ் பண்ணுற ப்ரீட்ஸ் பார்த்தோன்னா இந்த ப்ரீட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, நல்லா ஒர்க்கிங் லைன் டாக்ஸு, ஹேர் கொஞ்சம் மீடியம் ஹேரில் இருக்கும், லுக் வைஸ்லேயும் நல்லாயிருக்கும், வளர்ந்ததுன்னா நல்லா ஒர்க்கிங்காக இருக்கும், மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் கம்மி. இவங்க லுக் வைஸில் சூப்பராக இருப்பாங்க, ஆனால் மெயின்டெனன்ஸ் பயங்கர அதிகம், வெயில் எல்லாம் சீக்கிரம் தாங்க மாட்டாங்க, ஏன்னா கோட் அதிகமாக இருக்கிறனால அவங்க அவங்களும் தாங்க மாட்டாங்க, பட் அவங்க தாங்குற அளவு கூட அவங்க தாங்க மாட்டாங்க. ஜிஎஸ்டியில் என்னென்ன கோட் இருக்குது, ஷார்ட் கோட் இருக்குது, மீடியம் கோட் இருக்குது, புஷ் கோட் இருக்குது, இல்லை இன்னும் லாங் கோட்டுன்னு இருக்குது. லாங் கோட்னால் கொஞ்சம் ஹேர் வந்து ரொம்ப லென்த்தாக ஒரு மாதிரி, நம்ம கேர்ள்ஸுக்குலாம் வர மாதிரி லென்த்தாக ஒரு மாதிரி ஷார்ட்டாக இருக்குது. இது வந்து புசு புசு புஷ்னு அப்படியே கோட் அதிகமாக வரும், அது வந்து செமி கோட்டு, செமி கோட்டுனாங்க. இதில் கோட் ரொம்ப கம்மியாக இருக்குது, கோட்டே இல்லாமல் இருக்கும். ஸோ அது அந்த டவர்மேன்லாம் பார்த்துருப்பீங்களா, கோட் இல்லாமல் அந்த மாதிரி கூட வந்து நான் பார்த்துருக்கேன். ஒன்றும் இல்லை, அது நம்ம ப்ரீட்ஸ் அப்படியே வருது. ஃபஸ்ட்டு வந்து ஆக்சுவலாக வந்து
ஆமாம் உள்ள ஒரு மாதிரி அல்சேஷன் சொல்லி வந்தது ப்ரீடு. புஷ்கோட்டு அவங்க வந்து ரொம்ப வெயிலெலாம் தாங்க மாட்டாங்க. கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்தோன்னா டிக்ஸ் எல்லாம் இருந்தாலும் கண்டுபிடிக்க முடியாது. டாக் அதெல்லாம் உள்ளே ஊண்டு ஊண்டு நாங்கள் ஓடி இடி விளையாடும் உள்ள எங்கேயாவது சின்னதாக அடிப்பட்டு ரத்த காயமாக ஏதாவது இருந்ததுன்னா சின்னதாக எதாவது ஊண்டு இருந்தாலும் நம்ம முடி இருக்க நல்லா கிளியராக தெரியாது. அதனால் நம்ம டெய்லி அதை உடம்பு ஃபுல்லாக தடவி பார்த்து செக் பண்ணணும். ஃபுல்லாகவே நம்ம ஃபுல்லாகவே ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்கணும். இப்போ வந்து ஷார்ட் கோட்னா உங்களுக்கு கிளியராக தெரியும், விசிபிளாக உங்களுக்கு தெரியும், இதில் விசிபிளாக சீக்கிரம் தெரியாது உங்களுக்கு. செமி கோட்னாலும் கொஞ்சம் முடி இருக்கிறனால கொஞ்சம் கேராக பார்க்கணும். டிக்ஸ் ப்ராப்ளம் கொஞ்சம் ஈஸியாக நம்ம சால்வ் பண்ண முடியும். அதில் இதில் வந்து ரொம்ப இதாக இருக்கும், ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். அதே மாதிரி நம்ம கிளைமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா சூட்டபுளான டாக் பார்த்தீங்கன்னா புஷ்கோட்டை விட செமி கோட் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும், இல்லை ரஃப் கோட் இன்னும் நல்லாயிருக்கும். ரஃப் கோட் பார்க்க லுக் வைஸில் அந்தளவுக்கு ஒரு சிறப்பாக லைக் பண்ணதுனால செமி கோட் போகலாம். உங்களுக்கு லுக் வைஸ்லேயும் பெஸ்ட்டாக இருக்கும், உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் ஈஸியாக இருக்கும், நம்ம கிளைமேட்டுக்கும் சூட்டபுளாக இருக்கும். புஷ்கோட் வந்து கொஞ்சம் சில்னஸ் கிளைமேட்டு, கொஞ்சம் கார்டன் மாதிரி நமக்கு கிளைமேட் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இடம்னா தாராளமாக புஷ்கோட் யூஸ் இது பண்ணிக்கலாம். இதிலே லாங் கோட் இருக்குது, அது வாய்ப்பு இல்லை சென்னையில். சென்னை கிளைமேட்டுக்கு ஹாட் கிளைமேட்டுக்கு வாய்ப்பு கிடையாது ரொம்ப மெயின்டெனன்ஸ் பண்ணுறது. ஃபுல்லாக ஏசியில் அப்படி தான் மெயின்டைன் பண்ணோம். இல்லைனா டேரெக்டாக ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி லொக்கேஷனுக்கு சூப்பராக இருக்கும். சிட்ஜுக்கும் பீக்களுக்கும் சொல்கிற மாதிரி தான் பப்பி ஸ்டேஜில் அதான் ஃபுட்டு நம்ம சரலாக்கி. அதுக்கப்புறம் இவங்க அவங்களுக்கு வந்து மினி ஸ்டார்டர்னு வரும், ஸ்டார்டரில் சில பிராண்டில் வந்து மினி ஸ்டார்டர் இவங்களுக்கு மேக்ஸி ஸ்டார்டர்னு வரும். இது மீடியம் சைஸ் ப்ரீட்னால ஸ்டார்டரில் மேக்ஸிம் ஸ்டார்டர் வரும். இவங்களும் வந்து ஒரு 3-4 months அப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஹோம் ஃபுட்டுக்கு மாற்றலாம். ஃபஸ்ட்டு எக்கோட ஒயிட் கொடுத்து பார்க்கலாம், கர்ட் ரைஸ் வைக்கலாமா லைட்டாக கர்டு, அப்புறம் கர்ட் ரைஸாக வைக்கலாம், அப்புறம் எக் ஒயிட் கொடுத்த பிறகு எக் எல்லோ, அப்படி ஸ்டெப் பை மா. இப்போ எப்படி நம்ம குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக செரலாக்கு, அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் இட்லி தோசை அது மாதிரி கொடுத்து மாற்றிங்க, இடியாப்பம் அந்த மாதிரி கொடுத்து அதே சேம் அஸ் தான் பப்பிலையும் கொஞ்சம் 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 கொஞ்சமாக மாற்றிட்டு போயிட்டே இருக்கலாம். சடனாக எதுவுமே சேஞ்ச் பண்ணக்கூடாது. எந்த ப்ரீடு வாங்கினாலும் ஃபஸ்ட்டு அவங்க என்ன கண்டிஷனில் மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க ஃபஸ்ட்டு அது முதல்ல கெட்டு வாங்கணும். ப்ரீடு வாங்குறத விட அது என்ன எப்படி அவங்க என்ன ஃபுட்டு கொடுத்துருக்காங்க, என்ன ரொட்டீனில் என்ன டைமிங்கில் வைக்கிறாங்க, அது எல்லாமே அதோட டீட்டெயில்ஸ் ஸ்டடி பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா நல்லது பெஸ்ட்டு. அதே ஃபாலோ பண்ணலாம். ஜிஎஸ்டி ப்ரைஸ் வந்து ஒரு 15-20 ஜஸ்ட் கோட் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்சும் ஆகும். அதோட ப்ரைஸ் குவாலிட்டி அதிகமாக 20-25 மேபி. இது நான் இப்போ பேசுகிறதெல்லாம் ஒர்க்கிங் லைனு, ஷோ லைன்ன்றது டிஃப்ரெண்ட்டு. நான் ஒர்க்கிங் லைனோட பற்றி பற்றி தான் ஜென்ரலாக தான் ப்ரைஸ் சொல்லிகிட்டு இருக்கேன். ஷோ லைன்ன்றது அது டோட்டல் டிஃப்ரெண்ட்டு. அதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 60, 70, 80, 1 lakh அப்படி பா. அதோட பிளட் லைன்ஸ் பொறுத்த இருக்குது, அதோட ஷோ வின்னிங்கு, இத்தனை அது என்ன எவ்வளோ பார்ட்டிசிபேஷன் பண்ணியிருக்கு, அது வின்னிங்கு, அது மாதிரி காம்படிஷன் மாதிரி. அது அந்த காம்படிஷனுக்கு ஏற்ற மாதிரி டிமாண்டு க்ரியேட் ஆகும், அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் சேஞ்ச் ஆகும். ஷோ லைன்ன்றது டிஃப்ரெண்ட்டு. அவங்களோட மெயின்டெனன்ஸ் இவங்கள விட 3x இருக்கும். அவங்கள ட்ரெயின் பண்ணுறதுலேருந்து சரி எல்லாமே இருக்கும் சரி, அவங்களுடைய மெயின்டெனன்ஸே டிஃப்ரெண்ட்டு. அதுமாதிரி லுக் வைஸில் வேறு மாதிரி இருக்கும். இப்போ எப்படி ஒரு மாடலிங் பண்ணுறவங்களையும் சாதாரண பீப்புள்ஸும் பார்க்குறது அப்படி அவங்க மாடலிங் பண்ணுற மாதிரி அவங்க. இது வந்து அமெரிக்கன் புல்லின்னு வாங்க, பிட்புல் டெரியர் மாதிரி பேசுவாங்க. அது இவங்களால எல்லோரும் பயப்படுவாங்க, ஏன்னா இவங்க தான் இருக்கிறதுலே கோவக்கார நாய் மாதிரி. அப்படிலாம் ஒரு ரொம்ப ரொம்ப ஆங்கிரியான டாக்ஸ்லாம் சொல்ல முடியாது. இது எல்லா டாகும் வரும் அதே கோவம் தான் வரும், சேம் அதே கோவம் தான் வரும். என்ன உங்களுக்கு உங்களுக்கு பைட்டிங் பவர் ஜாஸ்தி, மற்ற ப்ரீட் கிடைக்கிறது கடிச்சதுன்னா அதோட பைட்டிங் பவரை விட ஒரு 3x வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். அது வேலை இது சும்மா ஏதோ கடிக்கிற நாய் அப்படி சும்மா பயமுறுத்தியெல்லாம் வச்சுருக்காங்க, அது மாதிரிலாம் பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றுமே கிடையாது. இவங்களும் குழந்த மாதிரி, இவங்களையும் குழந்த மாதிரிலாம் நான் நிறைய பார்த்துருக்கேன். சும்மா எல்லாருக்கிட்டையும் வரவங்க எல்லாருக்கிட்டையும் விளாட்ற டாக்ஸை நான் பார்த்துருக்கேன், கார்டிங் கூட இல்லாமல். இவங்க வந்து என்ன இதுனா இவங்க எல்லாத்தையும் தாங்குவாங்க, இடியாக இருந்தாலும் சரி மழையாக இருந்தாலும் சரி வெயிலாக இருந்தாலும் சரி எல்லாமே. இவங்க கோட்டே வந்து ரஃப்பாக இருக்கும், அப்படி திக்காக இருக்கும், எல்லாமே தாங்கக்கூடிய ஆளுங்க. இதுலேயும் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டி கலர்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ நம்மக்கிட்ட காமிக்கிறது ஒன்று தான் இருக்கிறாங்க, இருந்தாங்க எல்லோரும் வாங்கிட்டு போயிட்டாங்க கடை கடை கடைன்னு. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது இவர் ஒன்று தான். இவங்கள கண்ணிலேருந்து எல்லாமே கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். இது வந்து ஒரு மாதிரி ப்ளூ கலர் மாதிரி கிரே கலரில் வரும், இதில் பிளாக் வரும், ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் வரும், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது. பேட்டர்ன்ஸ் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான பேட்டர்ன்ஸ் வரும், இதே பேட்டர்ன்லாம் கிடையாது, மாறி மாறி வரும். தைரியமாக அவங்களா ராட் வீலர் எப்படி ஃபேமஸ் ராட் வீலர் கூட உங்களுக்கு எல்லா கிளைமேட்டும் வந்து சூட் ஆகும்னு சொல்ல முடியாது, ஏன்னா அதுக்கு ஃபர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ராட் வீலரோட கம்பேர் பண்ணும்போது ராட் வீலருக்கு என்ன இதோ அதே தான், இது ஃபேமஸ் தான் அதோட. என்ன அதோட இது பைட்டிங் பவர் ஜாஸ்தி. ராட் வீலர் என்ன கேரக்டர் அந்த மாதிரி தான் கேரக்டர் வைஸ், அதே மாதிரி ராட் வீலர் டேவர் மேன் பாக்ஸு ஃபேமஸ், அதே எங்களுக்கு என்ன கோவம் வருமோ அதே தான் இவங்களுக்கும் சேம், அதே ஆங்கிரி தான். எல்லோரும் சும்மா பார்த்து பயப்படுற அளவுக்கு எல்லாம் ஒரு பெரிய இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இவங்க எல்லா கிளைமேட்டும் தாங்குவாங்க. இப்போ ராட் வீலர்லாம் கொஞ்சம் வெயில் நின்றுனா பட்டுன்னு இதுவாகுவாங்க அந்த மாதிரிலாம் கிடையாது.
ராட்வீலரும் குட் ப்ரீட் தான், சேம் அஸ் நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இது ஒன்று அந்த ராட்வீலர் ஒன்று இது பண்ணிட்டாதீங்க, அதுவும் நல்ல ப்ரீட் தான். பப்பி வந்து கன்சீவ் இருக்கு, இது ப்ரீடர்ஸ் தெரிஞ்சுக்கணும். ப்ரீடர்ஸ்க்காக விஷயம் நம்ம டாக்டர்ஸ் கிட்டே கேட்டு தெரிஞ்சு, ஒரு கன்சீவாக இருக்கும் போது ஒரு 45 days மதருக்கே வந்து டிவார்மிங் பண்ணுறது பெஸ்ட்டு, டிவார்மிங் பண்ணணும். அதே மாதிரி பப்பீஸ் பேர்னாய் வந்து இது வெளியே வந்துட்டு பிறகு லிட்டர் ஆகிட்ட பிறகு 15 days ஒன்ஸ் நம்ம ப்ரீடி டிவார்மிங் பண்ணி ஆகணும், பாடி வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி. அது உங்கள் நியர்பை டாக்டர் கேட்டு இது பண்ணுங்கள், சஜஷன் பண்ணிக்கோங்க என்ன மெடிசன்ஸ் எதுன்னு பார்த்துட்டு. ஏன்னா நம்ம ப்ரீடர்ஸ் டாக்டர்ஸ் இல்லை மெடிசன்ஸும் சஜஷன் பண்ணக்கூடாது, அதோட டோசேஜ் அளவும் சொல்லக்கூடாது. பாருங்கள் கண்டிப்பாக அதுக்கு கேட்டு பண்ணுங்கள். ஆனால் 15 days ஒன்ஸ் கண்டிப்பாக பண்ண, ஒரு 3-4 months வரைக்கும் அந்த டாக் வந்து 15 days ஒன்ஸ் போனால், அதுக்கப்புறம் வந்து 3 months ஒன்ஸ் டிவார்மிங் பண்ணால் போதும். ஏன்னா மில்க் ப்ராடக்ட்ஸ் அதிகமாக போகும்போது நம்ம வயரில் வந்து வார்ம்ஸ் அதிகமாக வைக்கும், அது நம்ம ஹியூமன்ஸாக இருந்தாலும் சரி. குழந்தைங்களுக்கு எப்படி அடிக்கடி டிவார்மிங் பண்ணால், ஏன்னா மில்க் ப்ராடக்ட்ஸ் சாப்பிட்டாலே இது ஆகும். அதனால் அவங்க தாய்ப்பால் குடிப்பாங்க, அதுக்கப்புறம் சரளாக ஒரு மில்க் ப்ராடக்ட்ஸ் தான் எல்லாமே அந்த குழந்தையில இருக்கும்போது குடிக்கிறனால வார்ம்ஸ் அதிகமாக வைக்கும். நம்ம வந்து டிவார்மிங் வந்து 15 days ஒன்ஸ் வந்து அந்த பாடி வெயிட்டுக்கு அதுமாதிரி டோசேஜ் எடுத்து கரெக்டாக, இப்போ நியர்பை டாக்டர்ஸ் ஏதாவது சஜஷன் கேட்டு, நல்ல டாக்டர்ஸ் இருக்காங்க கேட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா டாக் ஹெல்த்தியாக இருக்கும், பல்காக வரும், உங்களுக்கு சீக்கிரத்தில் ஒன்றும் ஆகாது. டிவார்மிங் பண்ணோடனே ஒரு அடுத்த நாள் லைட்டாக ஸ்டூல்ஸ் வந்து கொஞ்சம் லூஸாக தான் போகும், அதை பார்த்து பயப்பட தேவையில்ல. அது நார்மலாக டிவார்மிங்னாலே லைட்டாக ஸ்டூல்ஸ் வந்து கொஞ்சம் நமக்கு வாட்டரியாக லூஸாக தான் போகும், அது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. அதுக்கு இப்போ சில பேர் பயந்து டிவார்மிங் பண்ணோடனே ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு பயப்படுவாங்க. நான் நிறைய பெட்லர்ஸ் என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுகிறத வச்சு நான் பேசுகிறேன், அவங்க என்னென்ன கேட்குறாங்களோ அதை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன். அது ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ப்ரோ மில்க் கொடுக்கலாங்களா? பால் வந்து கொடுக்கக்கூடாது, பால் வந்து தவிர்க்கிறது நல்லது. இந்த இப்போ ப்ரீடர்ஸ்னால் அவங்களுக்கு அந்த கண்ட எப்படி பண்ணணும்னு தெரியும், அந்த மில்க் கொடுக்கறதுக்கு அதுக்கு ஒரு பக்குவம் இருக்குது. 1 glass பாலுக்கு ஒரு 2 glass வாட்டர் மிக்ஸ் பண்ணி மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. மில்க் வேணாம், மில்க் தான் வந்து டைஜஷன் ப்ராப்ளம் முதல்ல கொண்டு வந்து கொடுக்கறது. மில்க் வந்து அட்வைசபிளே கிடையாது, பாலே கொடுக்காதீங்க. கொடுக்கணுன்னா உங்களுக்கு ஒரு 1 இயருக்கு அப்புறம் உள்ள டாக்ஸுக்கு வேணால் கொடுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. வெஜிடேரியன் டாக்ஸ் கிடையாது இதில், டாக்ஸில் வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன்லாம் கிடையாது. நீங்கள் நான் வெஜிட்லேயும் நீங்கள் பழகலாம், நான்வெஜ்லேயும் பழகலாம். ஹெவி சைஸ் ப்ரீடில் நீங்கள் வந்து நான்வெஜ் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், வேறு ஒன்றும் கிடையாது. ஒரு கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து ஆரோக்கியமாகவும் இருக்கும், அதோடைய பவர் நல்லாயிருக்கும். நான்வெஜ் கொடுக்குறது பெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு. கொஞ்சம் நல்லா பாயில் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் இல்லை டர்மரிக் கொஞ்சோண்டு போட்டுட்டு உப்பு சேர்க்கக்கூடாதுன்னு வாங்க, ஆனால் ஒரு சிட்டிக்கு சேர்க்கலாம். ரொம்ப நம்ம யூஸ் பண்ணுற கண்டென்ட்டு எவ்வளோ உப்பு எடுக்கிறோமோ அதில் வந்து ஒரு 10% உப்பு சேர்க்கணும். ஏன்னா நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்குறதும் அது தான். அதிகமாக போட்டிங்கன்னா ஸ்கின் ரேஷஸ், ஸ்கின் ப்ராப்ளம் அதிகமாக வரும். பட் கொஞ்சம் சேர்க்கணும். சாக்லேட் ஐட்டம்ஸ், ஸ்வீட் ஐட்டம்ஸ் ஃபுல்லாகவே தவிர்த்தணும். அதோட லைஃப் ஸ்பேனும் கம்மி பண்ணும், ஸ்கின் ப்ராப்ளம் கொண்டு வரும், நிறைய ப்ராப்ளம்ஸ் கொண்டு வரும். டாக்ஸுக்கு சாக்லேட் எதுவுமே வந்து செட் ஆகாது. நம்ம யூஸ் பண்ணுறது இதுதான். சால்ட்டு சேர்க்கலாம் லைட்டாக, என்ன சொல்ல சொன்னால அந்த அளவுக்கு தான், மைல்டாக சேர்க்கலாம், வேறு ஒன்றும் இல்லை. டர்மெரிக் பவுடர் அதாவது மஞ்சத்தூள் நல்லா சேர்க்கலாம். ப்ரோ இதோட பிரைசிங்ஸ்லாம் அமெரிக்கன் புள்ளி வந்து 25 ரேஞ்சுக்கு மேலே கொடுத்துட்ருக்கோம். 25